திருச்சியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள திமுக பொதுக்கூட்டத்தில் அனைத்து மாவட்ட திமுகவினரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள பரபரப்பான சூழலில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் காணொலி மூலம் உரையாற்றிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழகத்தின் விடியலுக்கான முழக்கம் என்று பெயரிடப்பட்டுள்ள பொதுக்கூட்டம் திருச்சியில் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு துவங்கி இரவு எட்டு மணி வரை நடைபெறும் என்றும் கூட்டத்தில் திமுக மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பகுதி வட்ட நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் சட்டமன்ற தேர்தலில் எண்பது வயது மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டோர் நோயுற்றவர்களாக சந்தேகிக்கப்படுபவர்கள் ஆகியோருக்கான தபால் வாக்குகள் பதிவு செய்யும் நடைமுறைகளை உன்னிப்பாக கவனித்து அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தினார் திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் பொருளாளர் டி ஆர் பாலு முதன்மைச் செயலாளர் கே என் நேரு துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி முனைவர் கா பொன்முடி சுப்புலட்சுமி ஜெகதீசன் ஆ ராசா எம்பி அந்தியூர் செல்வராஜ் எம்பி அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி எம்பி மாநிலங்களவை உறுப்பினர்கள் பி வில்சன் என் ஆர் இளங்கோ மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்களும் பங்கேற்றனர்